நான் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். 3 தினத்துக்குள்ள மாலினி பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரா அவர்கள் மீது கட்சி ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கலைன்னா 3 தினத்துக்குள்ள பாஜக அண்ணாமலை மேற்கொண்டிருக்கும் நடைப்பயணத்துக்கு எதிராக ₹400 கோடி ஏற்கனவே 2 முறை 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வந்து பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவர்கள் மீது வந்து புகார் மனு கொடுத்தோம். 3வது கட்டமாக இன்னைக்கு 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து பட்டியலை ஆவணங்களாக வந்து இன்னைக்கு முதன்மை இயக்குநர் அவர்களை நேரில் சந்தித்து கொடுத்துருக்குறோம். அதிகாரி அவர்கள் வந்து குழு அமைத்து உடனடியான அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வந்து மேற்கொண்டிருக்காங்கன்னு தகவலை சொன்னாங்க. பாஜக அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இந்த மகளிரணி பொருளாளர் வந்து 2011 வருடத்திலே வந்து 420 வந்து கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளி வந்து அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் வந்து 600-1000 கோடிக்கு மேலே வந்து சொத்துக்களை வந்து பினாமியாக செயல்பட்டு வாங்கி குவிச்சு வச்சுருக்கிறாங்க. அந்த சொத்துக்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தான் இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அவங்க பொறுப்பு வாங்கி செயல்பட்டுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழக பாஜக அண்ணாமலை வந்து எழுத படிக்க தெரியாத பாமர மக்களை ஏமாத்துறோம்னு இன்றைக்கி நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. நான் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். 3 தினத்துக்குள்ள மாலினி பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரா அவர்கள் மீது கட்சி ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கலைன்னா 3 தினத்துக்குள்ள பாஜக அண்ணாமலை மேற்கொண்டிருக்கும் நடைப்பயணத்துக்கு எதிராக எமது தலைமையில் மாபெரும் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை நான் முன்னெடுப்பதை நான் எச்சரிக்கை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் வந்து மணிப்பூரில் கலவரம் நடந்திருக்கு, அதை பற்றி வாய் திறக்கல. தன்னுடைய சொந்த கட்சியில் ஒரு குற்றச்சட்டம் முன்வைத்து சட்டப்பூர்வமாக ஆவணங்களை திரட்டி வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகிட்ட வந்து நாங்கள் புகார் கொடுத்துட்டுருக்கோம். இந்த தகவலை வந்து தமிழக ஊடகத்தின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தின்னு இருக்கேன். இந்த தகவலை வந்து நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு சில சேட்டலைட் தொலைக்காட்சிகளெல்லாம் வந்து இன்றைக்கி தமிழக பாஜக வந்து உடன்படிக்கையில் இன்றைக்கி வந்து விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய தம்பிங்க சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து இந்த லஞ்சம் ஊழல் எதிர்ப்பு இந்த பாஜகவுடைய லஞ்சத்துடைய விவரங்களை வந்து நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த என் கூட வந்து ஆதரவு கொடுத்து என் கூட கை கோர்த்து நீ களத்தில் நிற்கிறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து 3வது முறையாக நான் புகார் கொடுத்துருக்குறோம். அண்ணாமலை அவர்களுக்கு நான் 3 நாட்களுக்கு நான் வந்து நேரம் கொடுக்குறேன். இந்த 3 தினத்துக்குள்ளே அண்ணாமலை அவர்கள் வந்து சட்ட ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் அந்த லேடி மேலே வந்து இப்போ நடவடிக்கை எடுக்கலைன்னா அவருடைய நடைப்பயணம் அவர் சென்னையை நோக்கி அவர் வரமாட்டார். ஏன்னா அவர் சென்னை நோக்கி வரும் வழியில் அவரை எதிர்த்து வரும் வழிநடுவு எல்லா இடத்துலையும் வந்து தமிழர் முன்னேற்ற படை வந்து கருப்பு கொடி காட்டும் போராட்டம் முன்னெடுப்போம். 2வது வந்து வருமான வரித்துறை அதிகாரிகிட்ட 3 முறை நம்ம புகார் கொடுத்துருக்கோம். அந்த புகார் மனு வந்து துரித முறையில் வந்து உரிய முறையில் வந்து நேர்மையாக செயல்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளணும். அப்படி நடவடிக்கை மேற்கொள்ளாத பட்சத்தில் ஆளுநர் அலுவலக வாயில் நான் உட்கார்ந்து போராட்டம் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். 2வது வந்து நீதிமன்றத்தில் செல்றதுக்கும் தயாராக இருக்கிறோம். மணிப்பூர் கலவரத்தை வந்து அரசியலாக்கின்னு இருக்காங்க இன்னைக்கு இந்தியா முழுவதும். இன்னைக்கு அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை அந்த மக்களுடைய உரிமையை அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அவமானங்களை வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொண்டு அவங்களுக்கான நிவாரணத்தை வழங்கணும். இன்னைக்கு தமிழகத்திலேருந்து நிறைய அதாவது இப்போ கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே போனாங்க, ஆனால் அவங்க போய் கூட அவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளலை. பாராளுமன்றத்தில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து மணிப்பூர் கலவரத்தை பற்றி முதல் குரல் கொடுத்துருக்கணும். அவங்களுக்கான நடவடிக்கை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்காத வந்து அவங்க அந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணி மக்களை மேலும் மேலும் ஏமாத்துறதுக்கான வழியை தான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் தமிழக மக்களுடைய வரிப்பணத்தை யார் யார் எந்த அரசு ஊழியர்கள் எந்த அரசியல்வாதிகள் வந்து லஞ்சம் ஊழலால் வந்து சுரண்டு இருக்காங்களோ அதே அந்த மக்களே வந்து யாருடைய வரிப்பணத்தை அவங்க எடுத்துருக்காங்க அந்த மக்களே இந்த தகவலை கொடுக்குறாங்க. நாங்கள் சட்ட ரீதியாக வந்து அந்த ஆவணங்களை திரட்டி நாங்கள் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட புகார் பண்ண கொடுக்குறோம். ஆனால் இந்த புகாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து நான் வந்து பாஜக அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நான் முன்வைக்கிற கேள்விக்கு அது இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த லேடி மேலே வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாரு. அவர் நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தவறு பண்ணியிருக்காங்க, 100% தவறு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதனால அவங்க வாய் திறக்காம இருக்கிறாங்க. 3 தினத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கலைன்னா ஆளுநர் மாளிகையுடைய அலுவலக வாயில நான் உட்காந்து போராட்டத்தில் ஈடுபட போறேன்.